பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாமா இறந்த அன்னைக்கு நான் வீட்லயே இல்ல, ஆபீஸ்ல தங்கினது தான் உண்மை. நான் ஆபீஸ்ல இருந்த போது காலையில கிரிஜா எனக்கு ஃபோன் பண்ணி மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, சீக்கிரமா வாங்கன்னு சொன்னான். நான் அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூடி வந்தேன். மாமா இறந்த அன்னைக்கு சம்பத் சார் நைட்டு ஆஃபீஸில் தங்கிட்டதா சொன்னது உண்மையான கண்டுபிடிச்ச ஆகணும். அப்புறமா அன்னைக்கு நைட்டு மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததும் அவரை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க, அங்கே டாக்டர் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அந்த ரிப்போர்ட் எங்க, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சாகணும். ஐயோ, நல்லா அசந்து தூங்கிட்டனே. நம்ம தூங்குறத பார்த்து ஈசு அவளே டீ போட போயிட்ட போல இருக்க. ஈசு, ஈசு நீ இங்கதான் இருக்கியா? நான் கூட நீ என்னை எழுப்பாம நீயே டீய போட்டு எடுத்துட்டு வர போயிட்டியான்னு பயந்தே போயிட்டேன். இரு, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு. என்ன, உனக்கு இப்ப டீ வேணாமா? இப்போ ஐயோ இல்ல, இங்க பாருங்க சின்னையா. என்ன ஈசு, நீயே டீ போட்டு எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா சின்னையா, வாங்க உட்காருங்க. ஓ அட உட்காருங்க சின்னையா. ஏன் ஈசு இப்படி பண்ற? நீ என்ன, நீ எழுப்பி இருக்கலாம்ல சின்னையா. நீங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. தூங்கிட்டு இருந்தா என்ன, அதுக்காக படிக்கிற நீ போய் டீ போட்டு எடுத்துட்டு வருவியா? உனக்கு அது எவ்வளவு கஷ்டம்? என் சின்னையாவுக்கும் எனக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வர்றதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, சரியா? குடிங்க. சரி நான் குடிக்கிறேன், நீ குடி. ஏன் ஈசு, டீ போட்டுட்டு நேரா நீ ரூமுக்கு வராம இங்க வந்து ஏன் நின்னுட்டு இருந்த? என்ன ஈசு? ஒண்ணும் இல்ல சின்னையா, மாமாவோட நினைவு நாள் வருதுல்ல, அத எப்படி நடத்துறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன். இங்க பாரு, நீ அதெல்லாம் நினைச்சு உன் மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத ஈசு. அந்த வேலை எல்லாத்தையும் சித்தப்பா கிட்டையும் மாமா கிட்டையும் விட்டுட்டு நீ நல்லா படி, அதுதான் இப்ப உனக்கு ரொம்ப முக்கியம். சின்னையா எக்ஸாம் பிரச்சனையே இல்ல, நான் தூங்கிட்டு இருக்கிறப்போ எழுப்பி எக்ஸாம் எழுத சொன்னாலும் நான் சூப்பரா எழுதிருவேன். அப்படியா? எனக்கு இந்த கேள்வித்தாளெல்லாம் பார்த்தாலே தலை சுத்தி அப்படியே கிருகிருகிருன்னு மயக்கமே வந்துடும், கண்ணு முன்னாடி அப்படியே பூச்சியா பறக்கும். இங்க பாரு, இந்த வினாத்தாள்ல இருக்க எழுத்தெல்லாம் என் கண்ணுக்கே தெரியாது, நான் பாத்துக்க. நீ நல்லா படிக்கிற புள்ள, அதான் உனக்கு ஏன் பொழப்ப நினைச்சு சிரிப்பா வருது. என்னதான் இருந்தாலும் படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காம போன முட்டா பைய தானே நானு சின்னையா. நீங்க படிக்கலனா என்ன, நீங்க ஒரு படிக்காத மேத சின்னையா. அப்படிங்கற? ஆமா சின்னையா, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா? நம்புறேன், நான் நம்புறேன். சரி ரூம்க்கு போலாம், நான் படிக்கணும் என்ன. சரி வா.
என் மாமா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதும் மாமா போக இருந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதும் அது எதுவுமே யமனோட பிளான் இல்ல. அது ஒரு கேவலமான ஒரு கொடூரமான மனுஷனோட பிளான் தான் என் மாமாவோட மரணத்துக்கு காரணம். என்னங்க என்னாச்சு? ஈஸ்வரி கிட்ட பேசிட்டீங்களா? அவ என்ன சொன்னா? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கிரிஜா, ஈஸ்வரி என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டா. அவ சொன்னதை கேட்டு எனக்கு அப்படியே தலைய வெடிச்சிரும் போல இருக்கு கிரிஜா. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஈஸ்வரி அப்படி என்னதான் சொல்லி தொலைச்சா? கேக்குறல்ல, அந்த திமிரு பிடிச்சவ அப்படி என்னதான் சொன்னா? ஜானியர்னா முளம் சறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நாம மொத்தமா மாட்ட போறோம் கிரிஜா. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. ஈஸ்வரி என்ன சொன்னா தெரியுமா? என் மாமாவோட நினைவு நாள்ல எல்லாரும் முன்னாடி ஒரு விஷயத்த ஓபன் பண்ண போறேன். அப்ப உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும்னு ஈஸ்வரி என்ன மிரட்டிட்டு போறான். அப்படி என்ன உண்மையை சொல்ல போறாளாம்? ரத்னவேல் பாண்டியன் இயற்கையா சாகல, அவனை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு ஈஸ்வரி சந்தேகப்படுறா கிரிஜா. அது எப்படிங்க? வசந்தராக்கு வராத சந்தேகம், இந்த மீசக்காரனுக்கு வராத சந்தேகம், இந்த ராட்சசிக்கு மட்டும் எப்படிங்க வந்துச்சு? அந்த பாய் பைய கடை கடைக்கு சாம்பிராணி போடுற மாதிரி இந்த ஈஸ்வரிக்கு ஏதோ தூபத்தை போட்டு போயிருக்கான். அதான் அவன் இந்த அளவுக்கு என்கிட்டயே சவால் விடுற மாதிரி ரொம்ப திமுறா பேசிட்டு இருக்கா. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ரத்னவேல போட்டு தள்ளின கொஞ்ச நாள்லே யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அந்த பாயோட கதையும் நீங்க முடிச்சிருக்கணும். ஆமா கிரிஜா, அந்த ஆள் விஷயத்துல நான் கொஞ்சம் பாவம் பார்த்தேன், அதனால்தான் அவனை நான் விட்டு வச்சேன். அதான் பெரிய தப்பா போயிடுச்சு. அந்த கிழவனை நான் உயிரோட விட்டுருக்க கூடாது. அவனை உயிரோட விட்டு வச்சதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு விபரீதமா விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. சரி விடுங்க, நடந்தத பத்தி யோசிச்சுட்டு இருக்காம இனிமே நடக்க போறத பத்தி யோசிங்க. இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல கிரிஜா. நினைவு நாள் அன்னைக்கு ஈஸ்வரி என்ன வெடிகுண்ட தூக்கி போடுவான்னு எனக்கு தெரியல, ஆனா அது என்னவா இருந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ண நான் ரெடி ஆயிட்டேன். ஆனா ஒண்ணு, ரத்னவேலை நான் தான் கொலை பண்ணுங்கிற உண்மையை ஈஸ்வரி எப்படியாவது கண்டுபிடிச்சு என்னை மாட்டி விட முயற்சி பண்ணுனான்னு வெய்யி. ரத்னவேலோட நினைவு நாள் வெறும் நினைவு நாளா மட்டும் முடியாது, அந்த நாள் வேற யாராவது ஒருத்தருக்கு மரண நாளாவும் முடியும். ஈஸ்வரி, நாளைக்கு மாமாவோட நினைவு நாளை நடத்த போறோம். மாமாவோட மரணத்துல இருக்கிற மர்மத்தையும் மாமாவை யாரு கொலை பண்ணாங்கங்கிற ரகசியத்தையும் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்.